அது எவ்வளவு மாற்றான விஷயங்கள் நிறைந்திருக்கும் அதையெல்லாம் தகர்த்து எப்படி அதை அழகான முறையில் கையாள்வது என்பதை இஸ்லாம் நமக்கு கற்றுத் தருகின்றது. இஸ்லாத்தினுடைய கல்வி ஒரு இடத்திலே இல்லை என்று சொன்னால் அவன் எவ்வளவு பெரிய படிப்பாளியாக இருந்தாலும் சரி, எந்த துறையிலே தேர்ந்தவனாக இருந்தாலும் சரி, அவனால் எந்த விதத்திலும் ஜெயிக்க முடியாது. இமையில வேண்டாலும் உலகத்தில் வேண்டாலும் நான் பெரிய ஆள் ஆயிட்டேன் பெரிய ஆள் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லலாம், ஆனால் நாளை வறுமையிலே அவன் தலைமுடிந்தவனாக இருக்க வேண்டும். உதாரணத்துக்கு நீங்க எத்தனையோ சயின்டிஸ்டுகள் எடுத்துக்கலாம், எத்தனையோ சயின்டிஸ்டுகள் எடுத்துக்கலாம், சயின்டிஸ்டுகள் எல்லாம் படிச்சு 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 மேல போய் உட்கார்ந்துடுறாங்க. ஆனால் அவர்கள் மேலே போய் அந்த இடத்துல உட்கார்ந்த பிறகு சில விஷயங்கள் அவர்களுக்கு புரிய மாட்டேங்குது. சில விஷயங்கள் இன்றளவும் சில சயின்டிஸ்டுகளுக்கு சில விஷயங்கள் புரிய மாட்டேங்குது. அது புரியாத பொழுது அவர்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரே விஷயம், இந்த துறையில இந்த விஷயங்கள் நமக்கு தெரிய மாட்டேங்குது, இதனுடைய விஷயம் நமக்கு தெளிவான கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரே விஷயம் குர்ஆன் மட்டும்தான். ஒரு பெண் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், நீங்கள் மனமுடிப்பதற்காக வேண்டி பெண்களை தேர்ந்தெடுத்தால் ஃபஜர் தொழுகையினுடைய பழக்கமுடைய பெண்களை தேர்ந்தெடுங்கள் என்பதாக சொல்லுகின்றார்கள். ஃபஜர் பெண் ஃபஜர் தொழுகக்கூடிய பெண்ணுக்கும் திருமணம் முடித்து நல்ல முறையில வாழ்வதற்கும் என்ன சம்பந்தம் இருக்கின்றது? சயின்டிஸ்ட் கேட்ட போது இந்த ஹதீஸ் யோசிக்கிறாங்க, என்ன விஷயம் இருக்கும் ஆராய்ந்து பார்க்கிறாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால் அதுல சும்மா சாதாரணமாக சொல்லி இருக்க மாட்டார்கள். ஏன் இவர்களுக்கு இந்த ஒரு முக்கியத்துவம் கொடுக்கின்றார்கள்? அவர்கள் ஆதாரங்கள் தேடுகின்றார்கள். அவங்க உடனே சில பேரை எடுத்து இதற்காக வேண்டி டெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி டெஸ்ட் பண்றாங்க, 40 நாட்கள் ஒரு பெண்மணி, எந்த பெண்மணி 40 நாட்கள் தன்னுடைய ஃபஜ்ருடைய தொழுகை விடாத பெண்மணியுடைய ரத்தத்தையும் அவருடைய சதையினுடைய அந்த டெஸ்டையும் எடுத்து பார்க்கின்றார்கள். தொழுத பெண்மணியும் தொழாத பெண்மணிகளுக்கும் இரண்டு பெண்களுக்கும் மத்தியில் தன்னுடைய மேல் சதைக்கும் இடையில் இருக்கக்கூடிய சதையில் இருந்து ரத்தத்திற்கும் மேல் தோளில் இருக்கக்கூடிய இரண்டுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய சதையில் அழகான ஒரு உணர்வுகள் ஏற்படுகின்றன. அந்த உணர்வுகள் எப்படி படுத்துகின்றது என்று சொன்னால் அந்த பெண்மணியை அடக்க வழக்கமானவளாகவும் அந்த குடும்பத்திற்கு ஏற்றவளாகவும் எங்க தெரியுமா எப்படி தெரியுமா அந்த மாற்றம் வருது? அந்த பெண்மணி எழுந்து தொழுத பிறகு அந்த உடலில ஆக்டிவிட்டிஸ் இருக்கும் பொழுது சூரியன் உதயமாகின்றது. உதயமாகக்கூடிய அந்த சூரியனுடைய வெளிச்சம், அந்த சூரியனுடைய ஒளி அந்த பெண்ணினுடைய உடலில் படும் பொழுது உடலில் உண்டான எல்லா வித மாற்றங்களும் சீரான முறையிலே செல்கின்றது. தொழாத பெண்மணி இடத்துல இது இல்லை, புராத பெண்மணி இடத்துல இது இல்ல, சயின்டிஸ்ட் எடுத்து ஆதாரம் பார்க்கலாம். அப்ப இவர் இவ்வளவு பெரிய உயர்வான இடத்துல சென்றாலும் இந்த ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்க முடியவில்லை என்று சொன்னால் இவர் இறங்கி வரக்கூடிய இடம் குர்ஆன் ஹதீஸ் இந்த இரண்டு விஷயங்களாகத்தான் இருக்கக்கூடிய. இந்த இரண்டு விஷயங்களை தவிர்த்து வேற எந்த விஷயத்திலும் கிடைக்கப்படாத விஷயங்கள் எத்தனையோ இருக்கின்றது. அவர்கள் எந்த விஷயத்தையும் அவர்கள் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. இது சின்ன உதாரணம், சரியத்தினுடைய சட்டங்களை நாம் ஏன் மதிக்க வேண்டும்? சரியத் எதற்காக வேண்டி நமக்கு சட்டங்களை வகுத்துக் கொடுக்கின்றது? வெறும் இவன் ஒரு சரியத்தின்படி நம்ம வாழணும் அப்படின்னு சொன்னா நாளைக்கு ஆசிரத்துல போய் அல்லாஹ்விடத்துல கேள்வி கணக்கு இல்லாம நாம நிக்கலாம் அப்படின்ற விஷயம் கிடையாது. சரியத்தினுடைய முறை விதிமுறைப்படி நாம வாழ்ந்தோம் என்று சொன்னால் இந்த உலகத்திலும் நம்முடைய வாழ்க்கையை அழகான முறைகளை கொண்டு செல்லலாம் என்பதுதான் சரியத் சட்டத்தினுடைய விளக்கம். இந்த சரியத்தினுடைய சட்டத்தை ஏன் நமக்கு நியமிக்கின்றார்கள் அல்லாஹ்வும் ரசூலும்? ஏன் இந்த சரியத்தினுடைய சட்டத்தை நமக்கு நியமிக்கின்றார்கள்? வறுமையின் காரணமாக திருடினான் என்று சொன்னால் அந்த ஆட்சியாளர் மீது குற்றம், அவன் மீது குற்றம் கிடையாது. அந்த ஆட்சியாளரின் மீது குற்றம், அப்பொழுது தண்டிக்கப்பட வேண்டியது அந்த ஆட்சியாளர். இவன் வேணும்னே திருடினான், இவருடைய திருட்டு பழக்கம் என்பது இருக்குதுன்னு சொன்னா அப்பதான் இவனுக்கு தண்டனை கொடுக்கணும். இப்படியாக ஒவ்வொரு இது சின்ன விஷயம், ஆனா எல்லா விஷயத்திலும் இஸ்லாம் கொடுக்கக்கூடிய அத்தனை விஷயங்களிலுமே ஏன் சட்டங்களை
தண்டனைகளை கடுமையாக்குகின்றது என்று சொன்னார். எல்லாம் சாதாரணமா சொல்லலாம், தண்டனை கடுமையாக்கப்பட்டால்தான் குற்றங்கள் குறையும் என்பது. ஆனால் இந்த பழமொழிக்கு அழகிய முன்மாதிரியே இஸ்லாம் ஒன்றுதான், தண்டனைகள் அதிகமாக்கப்பட்டால்தான் குற்றங்கள் குறையும். அதுதான் இஸ்லாத்தினுடைய நோக்கமே. இஸ்லாம சரியத்தை வரைமுறை எடுத்து படித்துகின்றது என்று சொன்னால், ஒரு மனிதன் இந்த வரமுறைக்கு உட்பட்டு வாழ வேண்டும் என்று சொல்கின்றது என்று சொன்னால், இவன் தவறுகளை குறைத்து மனித எந்த ஒரு மனிதனுக்கும் அவனுடைய விதிமீறல்கள் இல்லாமல் அழகான முறையிலே இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்பதை குறித்துதான் இஸ்லாம் சரியத்தை நிறுவுகின்றது. சரியத் சட்டத்தை தாண்டி போகும் பொழுது நீ தப்பு செஞ்சிட்ட உடனே உனக்கு தண்டனம் கிடையாது. முதலிலே இஸ்லாம் எச்சரிக்கின்றது. முதலிலே இஸ்லாம் எல்லா விதமான சட்டங்களையும் குற்றங்களையும் எச்சரிக்கின்றது. அதன் பக்கம் செல்லாதே, விபச்சாரத்தின் பக்கம் இருக்காது, திருடாதீர்கள், மது அருந்தாதீர்கள். இப்படியாக இஸ்லாம் ஒவ்வொரு குற்றத்திற்கும் உங்களை முதலிலே ஜாக்கிரதையாக்கும், முதலிலே எச்சரிக்கும், இதை செய்யாதீங்க. ஒருவேளை இதை நீங்க செஞ்சீங்க அப்படின்னு சொன்னா, ஒருவேளை இதை நீங்க செஞ்சீங்க அப்படின்னு சொன்னா இதற்கு இந்த தண்டனைகள் இருக்கின்றது. தெரியாம செஞ்சிட்டீங்களா, தெரியாம செஞ்சிட்டீங்களா, இதற்கு இதற்கு உண்டான கஃபாராக்கள் இருக்கின்றது. ஒரு முஃமின் இன்னொரு முஃமினை கொலை செய்யக்கூடாது, ஒரு முஃமின் இன்னொரு முஃமினை கொலை செய்யக்கூடாது. ஒருவேளை கொலை செஞ்சிட்டாரு, தெரியாம கொலை செஞ்சிட்டாரு, ஒருவேளை தெரியாம கொலை செஞ்சிட்டாரு, அதற்கு உண்டான பதனங்களையும் இஸ்லாம் வழிகாட்டுகின்றது. இப்படியாக இஸ்லாத்தினுடைய வெளிப்பாவைகளை பார்த்துவிட்டு இந்த சரியத் என்பது மிகவும் கடுமையானது, இந்த சரியத் என்பது மிகவும் அதிகபட்ச தண்டனைகளை கொடுக்கக்கூடியது என்பது எல்லாம் வெறும் வெட்டுக்கருத்து, வெற்றுக்கருத்து. இந்த கருத்துக்கெல்லாம் செவிசாய்க்க கூடாது. மாறாக இஸ்லாம் நம்மளை எப்படி வாழச் சொல்கின்றது என்பதை முதலிலே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அந்த முறையிலே வாழ வேண்டும். ஷரியத்தின் சட்டத்தினுடைய நோக்கமே இஸ்லாம் இந்த சட்டத்தை வைத்து மனிதனை திருத்துவதற்கு முதலிடம் கொடுக்கும். ஒரு மனிதன் திருந்துவதற்கு உண்டான வாய்ப்பை தான் முதலிலே ஏற்படுத்துகின்றது இந்த சட்டம். ஒரு சட்டத்தை நிறைவுபடுத்தி விட்டோம் என்று சொன்னால், இன்னைக்கு நாமளே சரியத்துடைய சட்டத்தை மதிக்காம உட்கார்ந்து இருக்கிறோம். சரியத்துடைய சட்டத்தை நம்ம எந்த சட்டத்தை மதிச்சிருக்கிறோம், எந்த சட்டத்தையுமே மதிக்கல. முதலில் ஐவேளை தொழுகை, ஜமாத்துடன் தொழுவது, இதுதான் ஒரு முஸ்லீம் ஒரு உண்மையுக்கு கடமை, அடிப்படை கடமை. இன்னைக்கு நம்ம இதுல எத்தனை பேர் இதை செய்யறோம்? சரியான முறையிலே சரியான நேரத்திலே ஒரு திருவது எத்தனை பேர் கிடையாது? அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு நாளை ஜும்மாவுக்கு வாங்க சரியாக சொல்லு. அழைப்பு கொடுக்கப்பட்டு விட்டால் விரைந்து செல்லுங்கள் என்பதாக சொல்லப்படுகின்றது. வாங்க சொல்லி ஒரு மணி முக்கால் மணி நேரம் ஆச்சு, வாங்க சொல்லி முக்கால் மணி நேரம் ஆச்சு. இன்ன வரைக்கும் பள்ளிவாசலுக்கு வந்தது எத்தனை பேர்? இனிமே தெரியா தயாராகி கொண்டிருக்கக்கூடியவர்கள் எத்தனை பேர்? குத்துபாவிற்கு வரக்கூடியது எத்தனை பேர்? குத்துபா ஓதிக்கிட்டு இருக்கும் பொழுது இரண்டாவது குத்துபாவிற்கு வருவது எத்தனை பேர்? வெறும் தொழுகைக்கு மட்டும், வெறும் சடங்கு சம்பிரதாயம் என்பதாக நினைத்துக் கொள்பவர்கள் அந்த தொழுகைக்கு மட்டும் இரண்டு ரக்கணத்திற்காக வேண்டி மட்டும் பள்ளிக்கு வருகின்றார்கள். வெறும் சடங்கு சம்பிரதாயம், என்ன ஜும்மா தொழுகை என்ன ஒரு சம்பிரதாயம் தானே? லாக்டவுன் போட்டா மட்டும் இங்க இருந்துதான் கொதித்து இருந்தது தெரியல. நம்மளுடைய ரத்தங்கள் அப்படியே கொதிக்கு, சும்மா இல்ல, சும்மா இல்ல, சும்மா இல்ல. இன்னும் சேர்த்து பள்ளிவாசல பூட்டிட்டீங்க, எங்க ஒரு தொழில், எங்க அந்த தலைவர், எங்க அந்த செயலாளர், விளக்கம் இல்லாதவங்க, அவனுக்கு கூட்டு சும்மா இவனுக்கு பூட்டிடுறதா என்ன கேள்வி? அப்போ மட்டும் அப்படி குளிக்குது ரத்தம், லாக்டவுன் போட்டா மட்டும் குளிக்குது. அந்த சூழ்நிலை இந்த லாக்டவுன் தான் பார்த்தோம். அப்படியே குறித்து எழுதுறாரு. எப்படி எப்படியா சும்மா உங்களுக்கு இவ்வளவு ஆர்வம் வருது? விசத்து வர்றதுக்கு முன்னாடி பாங்கு சொன்னது, பாங்கு சொல்லும் போது பள்ளிவாசல் முழுசா இருக்குது. எங்க இருந்து வந்தீங்க? இன்னைக்கு மட்டும் 12 மணிக்கு எப்படி உங்களால வர முடிஞ்சது? ஏன் எல்லா ஜும்மாக்களுக்கும் உங்களால் வர முடியவில்லை? சரீரத்துடைய சட்டத்தை மதிக்க தெரியல, சரீரத்துடைய சட்டத்தை நமக்கு மதிக்க தெரியல. பிறகு எப்படி பின்னாலும் நான் மதிப்பான்? அவன் சொன்னா மட்டும் அப்படியே பொது தெரியுதுன்னா, அவன் சொன்னான் சிலாருடைய சரியத்தை பற்றி அவனுக்கு என்ன தெரியும்? நமக்கு முதல்ல என்ன தெரியும்? சரியத்தினுடைய சட்டங்கள் பற்றி நமக்கு எவ்வளவு தெரியும் என்பதை நாம் தீர்மானிக்க வேண்டும். இன்னைக்கு நாம எவ்வளவு சரிய சட்டங்களை நாம தெரிஞ்சு வச்சிருக்கிறோம், எவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்கிறோம்? யாருக்காவது தெரியுமா? மது அருந்ததனுடைய சட்டங்கள் யாருக்காவது தெரியுமா? திருட்டினுடைய முழு சட்டம் யாருக்காவது தெரியுமா? ஒரு மனிதன் பிறந்ததிலிருந்து இறக்கும் வரை எனக்கு எல்லா சட்டமும் தெரியும், நான் இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற எல்லா சட்டமும் எனக்கு தெரியும், யாராவது ஒரு நாள் சொல்ல முடியுமா? ஆனால் நாம முஸ்லீமா கேட்டா அதை மட்டும் பெருமையா சொல்றோம், நான் முஸ்லீம், நான் உண்மை அப்படின்னு பெருமையா சொல்றோம். அல்லாஹ் என்ன சொல்லி இருக்கின்றான்? முஸ்லீம்னா எப்படி இருக்கணும், ஈமான்தாரினா எப்படி இருக்கணும்? முக்கியமா சரிய சட்டத்தை தெரிஞ்சிருக்கணும், சரிய சட்டத்தை மதிக்கணும். இது இரண்டுமே நீங்க இழையாது. சரிய சட்டத்தை தெரிஞ்சிருந்தாலும் மதிப்பதற்கு முன் வரவில்லை. காரணம் என்ன தெரியுமா? காரணம் என்ன தெரியுமா? முன்னாடி உள்ளவங்க அப்படி செஞ்சாங்க, என் ஊர் அப்படி செய்யும், என் சமுதாயம் அப்படி செய்யும், அதனால நான் அப்படி செய்யறேன். முற்றிலும் தவறான விஷயம்.
சமுதாயத்திற்காகவோ மூதாதையர்களுக்காகவோ எந்த ஒரு தவறான வழிகளும் நாம் நம்மளை ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடாது. சமுதாயம் போன போகட்டும், இந்த சமுதாயம் நாளைக்கு நம்மளை வந்து காப்பாத்தாது. இந்த சமுதாயம் நாளைக்கு நம்மளை இறைவனத்தில் வந்து காப்பாத்தாது. ஊரு போனால் போகட்டும், இந்த ஊரு நாளைக்கு நம்மளை வந்து காப்பாத்தாது. ஒவ்வொருவர்களும் என்ன தண்டனை கொடுக்க வேண்டும்? நம்முடைய பிள்ளையா இருந்தாலும் சரி, நாம் கொடுத்தே ஆக வேண்டும். விபச்சாரம் செய்வதற்கு என்ன தண்டனை கொடுக்க வேண்டும்? நம்முடைய குடும்பத்திலே மிக உயர்ந்த இடத்திலே இருந்தாலும் சரி, மஹல்லாவிலே ஜமாத்திலே பெரிய இடத்திலே இருந்தாலும் சரி, என்னுடைய குடும்பத்துல பெரிய குடும்பம் நான் விபச்சாரம் செய்யலாம். அவனுக்கும் இடம் இல்ல, உனக்கும் இடம் இல்ல. தேடிக்கா என்ன செய்யறது? பெரிய இடத்துக்குள்ள நம்ம குடும்பம் வெளியே சொன்னா வைக்க கேடு, ஆனாலும் வளர்ச்சிடும். சரியத்துல அவனுக்கும் இடம் இல்ல, உனக்கும் இடம் இல்ல. புரிந்து வைத்துக் கொள்ளுங்கள், சரியத்துதான் நம்முடைய வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை விட்டு விட்டு வேறொரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொன்னால், செயல்பட்டவர் இஸ்லாமிய மார்க்கம் தனக்கு எந்தவிதமான உரிமைகள் இல்லை என்று சொல்லி இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டு மாற்று மதத்திற்கு செல்கின்றார். பெரிய யானை, பெரிய யானை நடத்தி எவ்வளவு பெரிய கேவலமான ஒரு விஷயம். இஸ்லாத்தை விட்டு ஒருவர் வெளியேறுகின்றார் என்று சொன்னால் காரணம் என்னவாக இருக்க முடியும்? வஃபாயை தலைவராக இருந்திருக்கலாம், ஆனால் ஷரியத்துடைய சட்டத்தை முழுமையாக விளங்கவில்லை. ஷரியத்துடைய அத்தனை அம்சங்களையும் முழுமையாக விளங்கவில்லை. ஷரியத்துடைய அந்தஸ்துகளை முழுமையாக விளங்கவில்லை. நீ போயிட்ட, உனக்கு இந்த ஷரியத்துல ஏன் இடம் இல்லை அப்படின்னு சொன்னா, நீ இத்தனை நாள் இத்தனை வருடங்கள் ஷரியத்துல இருந்ததற்கு உண்டான எந்த விதமான பிரயோஜனமும் உங்களிடத்தில் இருந்து இல்லை. அல்லாஹ் தஆலா உன்னை வெளியாக்கி விட்டான். அல்லாஹ் தஆலா உன்னை அல்ல, உன்னை விட பன்மடங்கு இந்த இஸ்லாத்திற்கு தேவையானவர்களை பன்மடங்கிலே கொடுத்துக் கொண்டிருக்கின்றான். நேற்று ஒருத்தர் வெளியே போனதை பெரிய நியூஸாச்சு, ஆனால் ஒரே ஒரே கிராமத்தில் இருந்து 30-35 நபர்கள் வரை இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட நியூஸ் நேற்று வந்தது. நீ ஒரு ஆறு போறதுனால எந்த விதமான கவலையும் கிடையாது. இஸ்லாம் நீ வெளியே போறதுனால எந்த விதத்திலும் தோற்று போனதும் கிடையாது, எந்த விதத்திலும் கீழடங்கி போனதாகவும் கிடையாது, எந்த ஒரு தரஜாவும் இஸ்லாத்திற்கு இறங்கி போயிடக்கூட கிடையாது. மாறாக நீ போன அப்படின்னு சொன்னா உன்னை விட இந்த இஸ்லாத்திற்கு தேவையான 1000 நபர்களை அல்லாஹ் இஸ்லாத்திற்கு கொண்டு வருவான். இதுதான் உண்மை. ஆனா இவன் போறான் எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? இதற்காக வேண்டி ஒரு பதிவு இருக்கிறார் அப்படின்னு சொன்னா, நீ எவ்வளவு பெரியவன், எதிராகவும் இஸ்லாம் என்ற வெறும் பேரை கொண்டு தாங்கிக் கொண்டு எத்தனையோ நபர்கள் இன்னைக்கு இருந்துகிட்டுதான் இருக்கிறோம். அவன் சொல்றது வேற யாரும் இல்லை, எல்லாத்தையுமே அவர்கிட்ட பதிவு எல்லாத்துக்குமே சேரும். சரியா தொழுவாதவனுக்கு, சரியா நோம்பு வைக்காதவனுக்கு, சரியா தொழு சரியா ஜமாத்தோடு தொழுவாதவனுக்கு, சரியா இஸ்லாத்தினுடைய சட்டத்தை எந்த விதமான சட்டங்களாக இருந்தாலும் அதை பின்பற்றாத ஒவ்வொரு மனிதனுக்கும் அந்த வார்த்தை போதும். சொல்லப்படுது அதே ஆயத்துக்கு முன்னாடி ஆயத்து சொல்லப்படுது, ஒரு ஆண் ஒரு பெண்ணை நியமித்து பார்க்கக்கூடாது. அவர் இல்லையோ பெண்ணுக்கு எப்படி சரியா கட்டளை இருக்கிறதோ அதே போன்று ஆணுக்கும் கட்டளை இருக்கின்றது. ஒரு ஆண் திருடி விட்டார் என்று சொன்னால் என்ன தண்டனையோ அதே போன்றுதான் ஒரு பெண்ணுக்கும். ஆணையும் பெண்ணையும் சேர்த்துதான் சரியத்து சொல்கின்றது. சரியத் எந்த ஒரு இடத்திலுமே ஆணுக்கும் பெண்ணுக்கும் எந்த ஒரு இடத்திலுமே பாகுபாடு காட்டியது கிடையாது. அதுதான் இஸ்லாம், அதுதான் இஸ்லாம். ஒரு மனிதன் தவறு செய்ய போகிறான் அப்படின்னு சொன்னா தவறு செய்யறதுக்கு முன்னாடியே அவனை தருவோம். அதுதான் இஸ்லாம். மீறி தவறு செஞ்சா என்ன சூழ்நிலை பார்ப்போம். அதுதான் சரியா. அந்த சூழ்நிலையை தாண்டி உனக்கு தண்டனை கொடுப்பது
அந்த சூழ்நிலையை தாண்டி நமக்கு தண்டனை கொடுப்பது இல்லாததற்கு ஏற்றமாக மீண்டும் அந்த தவறை செய்யாமல் இருக்க வேண்டும். அவனும் சரி மற்றவர்களும் சரி அந்த தண்டனையை பார்த்து அடுத்தவன் தன்னை தவறுகள் செய்யக்கூடாது. மீறி ஒருவனுக்கு தண்டனை கொடுக்கப்படுகின்றது. என்ன எவ்வளவு கொடூரமான தண்டனை! ஒருவன் கொலை செய்யப்பட்டு விட்டால் அவனையும் கொலை செய்தவனையும் கூட்டு கொலை செய்ய சொல்லுது, சரி அம்மா சொல்லுது, கொலை செய்தவன் கொலை செய்தவன் கொலையாளியை கொலை செய்ய சொல்லுகின்றது. ஏன்? அப்ப அவனுக்கு என்ன நீதி? கொலை செய்யப்பட்ட குடும்பத்துக்கு என்ன நீதி நியாயம்? அப்ப அவர்களின் பக்கம் இருந்து பார்க்கும் பொழுது அவர்களுக்கும் ஒரு நீதி கிடைக்க வேண்டும் அல்லவா? அந்த நீதியை யார் கொடுக்கிறது? அப்ப அந்த கொலையாளிய மூலமாக கொடுத்துதான் ஆக வேண்டும். தவறு செய்தவன் நியாயமானவன், தவறு செஞ்சவன் பாவப்பட்டவன். தெரியாம செஞ்சிட்டான், தெரியாம திரும்பிட்டான். இது போன்ற எந்த ஒரு நேரத்திலும் சரியான பாகுபாடு பார்த்தா, நீ எந்த கோத்திரத்தை சார்ந்தவனா இருந்தாலும் சரிதான், நீ அரேபிய கோத்திரத்தை சார்ந்தவனாக இருந்தாலும் சரிதான், அவருடைய குடும்பத்திலே குடும்பம் குடும்பமாக வந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் இருந்தாலும் சரிதான், பாதுகாக்க வேண்டும். யாராக இருந்தாலும் சரிதான், தவறு என்று வந்துவிட்டால் இஸ்லாம் ஷரியத் என்று சொல்கின்றது அதுதான் அந்த விஷயம். அதை விட்டுட்டு இல்லை குடும்பம், இந்த குடும்பம் பெரிய குடும்பம், இந்த குடும்பம் தாழ்ந்த குடும்பம், இவர்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டாம், இவர்களுக்கு ஏதாவது ஃபைன் வாங்கிட்டு விட்டுலாம் வெளியே சொல்றாங்க. அப்ப மட்டும் ஹதீஸ் வரும், நாம அவருக்கு குறைய மறைச்சா அல்ல நம்ம குறைய மறைக்கிறாங்க. சாதாரணமானவங்களுக்கு அதை செய்ய, தாழ்ந்த குடும்பத்தில் உள்ளவர்களுக்கும் அதை செய்யுங்கள், அல்லாஹ் உங்களை குறைகளை முழுமையாக மன்னிப்பான். அதை விட்டுட்டு இவன் செஞ்சா பத்தியா இதுக்குதான் இவங்களெல்லாம் கூட சேர்க்கிறதே கிடையாது, இதுக்குதான் இந்த மாதிரி குடும்பத்தெல்லாம் ஊருக்குள்ள வைக்கப்படாதுன்னு சொல்றது. இப்படிப்பட்ட காரணங்கள் எல்லாம் வெளிவருகின்றது. ஒருத்தர் சாதாரணமா தவறு செஞ்சுட்டானா, இதுக்குதான் இவங்க இந்த மாதிரி குடும்பத்தெல்லாம் ஊருக்குள்ள வைக்கக்கூடாதுன்னு சொல்றோம், இதுக்குதான் இந்த குடும்பத்தோட சேர்க்கறது கிடையாது. கொடுத்திருக்கின்றோம் இதற்காக வேண்டி, எப்படி உண்மையை கொண்டு உங்களுக்கு கொடுத்திருக்கின்றோம், மக்களுக்கு மத்தியிலே நீதத்தை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டி, மக்களுக்கு மத்தியிலே நீதத்தை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டி, வலா தகுல்லில் ஹாயினீன ஹசீமா, அநியாயக்காரர்களுக்கு உதவி செய்கிறார்கள். யாருக்கு அவர்களுக்கு கூட ஷரியத்திலிருந்து எந்த ஒரு விஷயத்தையும் மாற்றுவதற்கு அல்லாஹு தஆலா அனுமதி கொடுக்கவில்லை என்று சொன்னால், இன்னைக்கு சின்ன சின்ன விஷயங்களுக்கு நாம என்ன மாத்திக்கிட்டிருக்கிறோம்? நமக்கு எந்த விதத்திலும் எந்த விதத்திலும் இடம் கிடையாது. சரியத் என்ன சொல்கின்றதோ அதை அப்படியே பின்பற்றுவதை தவிர்த்து வேற எந்த விதத்திற்கும் சரியத்தில் ஏதாவது ஓட்டம் இருக்கிறான் பாருங்க, சரியத்தில் ஏதாவது அண்ணன் இடம் இருக்கிறான் பாருங்க, கஃபாரா இருக்கிறான் பாருங்க, கஃபாரா இருக்குதுங்க, தெரியாம செஞ்ச முடிக்கிறான் கஃபாரா அப்படியே மாறல, தெரிஞ்சு செஞ்சுட்டா ஒருவேளை மீறி இல்லப்பா சட்டம் இப்படிதான் சொல்லிட்டு வந்து நேரம் போயிட்டு பேசாம உட்காந்து குடும்பத்தையும் ஒரு சாப்பாட்டினுடைய விஷயத்திற்காக ஒழுங்குபடுத்திக்கிறோம், ஒரு சாப்பாட்டினுடைய விஷயத்துக்கு ஒழுங்குபடுத்துவோமா இல்லையா? காலை நாஸ்தா இதை செய்யுமா, மதியம் சாப்பாடு இதை செஞ்சிருமா, நைட்டு நாஸ்தா இதை செய்யுமா, பிள்ளைங்களுக்கு இதை செஞ்சு கொடுத்துருமா, கடையில போய் இதை வாங்கிட்டு வரணுமா, இதை வாங்கிட்டு வந்துடலாமா, ரொட்டேஷன் உடைய வாழ்க்கை, காலையில இருந்து நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொன்னா டைம் டேபிள் போடலாம், 6 மணிக்கு 6 மணிக்கு பதில் போடுவோமா, கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இருப்போம், 7 மணிக்கு கடைக்கு போவோம், மளிகை ஜாமான் வாங்குவோம், காய்கறி வாங்குவோம், கை வேண்டுமா கை வாங்கி கொடுப்போம், இதை செஞ்சுட்டாங்களா நாஸ்தா தின்னுவோம், நாஸ்தா தின்னுட்டு என்ன செய்யணும். அப்ப நம்முடைய வாழ்க்கைக்கு பசி என்ற ஒரு விஷயத்திற்காக வேண்டி நம்முடைய டைம் டேபிள் ஒரு நாளைக்கு அழகான
நமக்கு சரியத்தை கொடுக்குது, நம்முடைய வாழ்க்கையை அழகுபடுத்துவதற்கு. இதுல எந்த விதத்திலும் கேவலம் கிடையாது. இன்னைக்கு தொப்பி போட்டு வரணும்னு நினைக்கிறவங்க கேவலமா நினைக்கிறாங்க. தொப்பி போட்டா என்னுடைய சிகை அலங்காரம் வெளியே தெரியாதுன்னு நினைக்கிறான், பல பேர் நினைக்கிறாங்க. தொப்பி போட்டா என்னுடைய கொள்கையை விட்டு மாறிக்கணும் நினைக்கிறாங்க. இல்ல, இஸ்லாம் அழகுபடுத்த சொல்கின்றது. உங்க தலைவர் அவர் முதல் முதல்ல யார் தொப்பி போட வேணாம்னு சொன்னாரு, அவரிடத்துல தொழுகி நீங்க ஏன் தொப்பி அணிந்திருக்கின்றது கேட்ட கேள்விக்கு ஒரே பதில், இஸ்லாம் அலங்கார ஆடைகளை விரும்புகின்றது. அதனால நான் அலங்கார ஆட போறேன். அப்ப உனக்கு இஸ்லாம் அலங்கார ஆடை விரும்புகின்றது, மற்றவர்களுக்கு எல்லாம் ஏமாளிகளாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள், அவர்களுக்கெல்லாம் இஸ்லாம் அலங்கார ஆடையை விரும்பவில்லை. உன்னை மட்டும் இஸ்லாம் அழகா பார்க்கணும், உன்னை மட்டும் அண்ணா அழகா பார்க்கணும், தொப்பி போட்டு உட்கார்ந்துருக்கானே. ஆனால் உனக்கு கீழே உள்ளவன இஸ்லாமும் சரி அல்லாஹும் சரி எப்படி பார்க்க வேண்டும்? வாதிஸ்ட் வந்திருக்கீங்களா? அவர் சொன்ன பதில் தானே, நீங்க யார பேச்ச கேட்டு நீங்க தொப்பியை கட்டி வச்சிருக்கிறீங்களோ அவர் சொன்ன பதில் தானே. அலங்கார ஆடை இஸ்லாம் விரும்புகின்றது, மாற்றுகிறது கிடையாது. ஹதீஸ் இருக்குது. உதட்டுக்குள்ள ஒரு சைடு வீக்கமா இருக்கிறது போச்சு. அதை வைக்கலனாலும் நாக்க தள்ளிட்டு நடக்கலாம், அதை வைக்கலன்னாலும் நாக்க தள்ளிட்டு நடக்கலாம். ஃபேஷன், இப்படியாக ஃபேஷன் ஃபேஷன் என்பதாக சொல்லி 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 சரியத்திலிருந்து மென்மேலும் உயர் வெளியேறிக் கொண்டே இருக்கின்றீர்கள் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இணையத்திற்குரியவர்களே, சரியத்தை விட்டு ஒரு நாளும் நம்ம ஒரு பிசுறு கூட நடந்து விடக்கூடாது. அதுதான் நமக்கு முக்கியம். இன்னைக்கு நாம என்ன வாழ்க்கை வேணாலும் வாழ்ந்துக்கலாம். என் அத்தா அவ்வளவு பெரிய கம்பெனியில இருக்கிறாரு, என் அத்தா இவ்வளவு பெரிய கம்பெனியில மேனேஜரா இருக்காரு, ஓனரா இருக்காரு, என் அத்தா இவ்வளவு பெரிய கம்பெனி இருக்கிறாரு, என்ன வேணாலும் பண்ணிட்டு போங்க. ஆனால் சரியத்தை விட்டு உங்கள் குடும்பம் ஒரு பிசல் நகர்ந்து விட்டது என்று சொன்னால் ஒவ்வொருவர்களும் கேள்வி கேட்கப்படுவீர்கள். ஒவ்வொருவர்களும் கேள்வி கேட்கப்படுவீர்கள். சாப்பாட்டுக்காக ஒரு குடும்பத்தை கண்டு செல்ல, இன்னைக்கு சோறு கெட்டு போச்சு, இன்னைக்கு சோறு நல்லா இல்ல, இன்னைக்கு சாதால உப்பு இல்ல, இன்னைக்கு தொட்டுக்கையில உப்பு இல்ல, இன்னைக்கு ஏன் இந்த சாப்பாடை செஞ்ச அப்படின்னு உங்களுடைய மனைவிகளிடத்தும் உங்களுடைய சகோதரிகளிடத்தும் உங்களுடைய மகள்களிடத்திலும் கேட்கக்கூடிய நீங்கள் தேவையான அத்தனை சட்டத்திட்டங்களையும் பார்க்கலாம். இன்ஷா அல்லாஹ் வளர்ந்து செய்வார்கள்.